காஞ்சி முனிவர் பிறந்தது அனுஷ நட்சத்திரம். அனுஷம் என்கிற நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்ந்த நட்சத்திரம். விருச்சிக ராசியில் வரும் இந்த நட்சத்திரம் வானத்தில் அமைந்துள்ள மூன்று நட்சத்திரங்களின் கூட்டம். இதன் அமைப்பு ஒரு மன்னனுடைய வெண்கொற்ற குடை போல இருக்கும். இதற்கு அனுராதா, மிருதுதாரா என்றெல்லாம் பெயர் உண்டு. உழைப்பையும் உயர்வையும் தரும் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை சூரியன். இந்த அனுஷ நட்சத்திரத்தின் கிரகம் சனி. சனி என்கிற தேவதை நேர்மை, தர்மம் இவற்றையெல்லாம் காப்பாற்றுகின்ற தேவதை. அவருக்கு இன்னார் இனியார் என்பது கிடையாது. எது தர்மமோ அதனை பின்பற்றி நடக்கக்கூடிய தேவதை. அனுஷ நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு முதலில் சனி திசைதான் நடக்கும். சுவாமிக்கும் சனி திசைதான் நடந்தது. இளமையிலேயே பல கஷ்டங்கள், அலைச்சல், உழைப்பு என இருந்தாலும் பிற்பகுதியில் பல கீர்த்திகள் அவரை தேடி வந்தது. மகா புருஷர் அல்லவா இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பல மகான்கள் இருக்கிறார்கள். வைணவத்தில் கூட காட்டு மன்னார்குடியில் அவதரித்து வைணவத்தை பரப்பியவர். 4000 திவ்ய பிரபந்தத்தையும் சேகரித்து கொண்டு வந்து ஒரு மகா புருஷர். அவர்தான் நாதமுனி. இவரோ காஞ்சி மகாமுனி. அப்படிப்பட்ட நம்முடைய மகான் காஞ்சி மகா பெரியவா சனாதன தர்மத்தை பாரத தேசமெங்கும் வளர்த்தவர். ஆதிசங்கரருடைய மறு அவதாரம், சிவாம்சம் என்று அவரை எல்லோரும் கொண்டாடுகின்றோம். விழுப்புரத்தில் அவர் அவதரித்தார். சுவாமிநாதன் என்று பூர்வாசிரம பெயர். இந்த பெயர் இருந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, அவர் குருவாகவே எல்லோருக்கும் விளங்கினார். லோக குருவாக விளங்கினார். அவர் மீது அன்பு கொண்டு அவரையே தெய்வமாக கருதி அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் சிரமேற்கொண்டு பெரிய அளவில் தங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் எடுத்துக்கொண்ட கோடானு கோடி மக்கள் இன்றைக்கும் அவரோடு இருக்கின்றார்கள். அவரை பற்றி ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் அவருக்காகவே இந்த அவதார தினத்தில் இயற்றப்பட்டு இசையமைக்கப்பட்டு இப்பொழுது நான் பாடுகிறேன். அவருடைய திருவடிகளிலே இந்த பாடலை நான் சமர்ப்பிக்கின்றேன். இதை நீங்களும் பாடலாம். இதை நீங்கள் கூடவே இசையோடு பாடுகின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயம் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன். அதனால்தான் பாடல் வரிகளை நான் பாடப்பாட மேலே கொடுத்திருக்கின்றேன். மிக அழகான இந்த பாடல். இதை நீங்கள் தினசரி உங்கள் பூஜை அறையிலேயே பாடலாம். அமோகமாக நிச்சயமாக சகல சௌகரியங்களோடும் விளங்குவீர்கள். அருள் விழி புரியும் கருணை மழையே, அனுஷத்தில் பிறந்த ஆஸ்திகநிதியே. அருள் விழி புரியும் கருணை மழையே, அனுஷத்தில் பிறந்த ஆஸ்திகநிதியே. அருள் விழி புரியும் கருணை மழையே, அனுஷத்தில் பிறந்த ஆஸ்திகநிதியே. அருள் விழி புரியும் கருணை மழையே. பொருளற்ற வாழ்வில் பொருள் தந்த கதியே, பொருளற்ற வாழ்வில் பொருள் தந்த கதியே, பொருளற்ற வாழ்வில் பொருள் தந்த கதியே. உன் புன்னகையாசிகளில் தோற்கும் நம் விதியே. அருள் விழி புரியும் பொருளற்ற வாழ்வில் பொருள் தந்த கதியே. உன் புன்னகையாசிகளில் தோற்கும் நம் விதியே. அருள் விழி புரியும் கருணை மழையே, அனுஷத்தில் பிறந்த ஆஸ்திகநிதியே. அருள் விழி புரியும் கருணை மழையே. ஏ
வைகாசி மாதம் உன்னவதாரம் வைகாசி மாதம் உன்னவதாரம் வாழ்வில் எமக்கது அருள் பிரசாதம் வைகாசி மாதம் உன் அவதாரம் வாழ்வில் எமக்கது அருள் பிரசாதம் அருள் தரும் நிழலே ஆத்ம பரிகாரம் அகிலத்தின் குருவே நீயே ஆதாரம் வைகாசி மாதம் உன்னவதாரம் வாழ்வில் எமக்கது அருள் பிரசாதம் அருள் தரும் நிழலே ஆத்ம பரிகாரம் அகிலத்தின் குருவே நீயே ஆதாரம் காலடி பிறந்த சங்கரா போற்றி காஞ்சியில் அவர் வழி வந்தவா போற்றி காலடி பிறந்த சங்கரா போற்றி காஞ்சியில் அவர் வழி வந்தவா போற்றி ஆறுயிர் காக்க நின்றவா போற்றி அமைதிக்கு ஒரு வழி கட்டுவாய் போற்றி அருள் விழி புரியும் காலடி பிறந்த சங்கரா போற்றி காஞ்சியில் அவர் வழி வந்தவா போற்றி ஆறுயிர் காக்க நின்றவா போற்றி அமைதிக்கு ஒரு வழி கட்டுவாய் போற்றி அருள் விழி புரியும் கருணை மழையே அனுஷத்தில் பிறந்த ஆஸ்திக நிதியே அருள் விழி புரியும் கருணை மழையே கருணை மழையே கருணை மழையே பிரியவாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம்.